நடிகர் நயன்தாரா அவர்கள் தனுஷை கடுமையான வார்த்தையில் திட்டியிருக்காங்க, அதுலேயுமே ஜெர்மன் வார்த்தையில் திட்டியிருக்காங்க. என்ன நடந்துச்சு என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப்பை நாம் பாருங்கள். நடிகர் நயன்தாரா நடிகர் தனுஷ் மீது நிறைய குற்றச்சாட்டுக்களை வச்சுருக்காங்க. விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் நயன்தாரா நடித்த நானூறு தான் படத்தை நடிகர் தனுஷோட வண்டர் ஃபார் ஃபிலிம்ஸ் தயாரிச்சிருக்காங்க. நயன்தாராவோட ஆவணப்படத்திற்காக நானூறு ரவுடி தான் படத்தோட பிடிஎஸ் காட்சிகளை பயன்படுத்த கடந்த 2 வருஷமாக தனுஷ் அனுமதி கேட்டு மறுத்துவிட்டதாகவும், 3 நொடி காட்சி ஒன்று பயன்படுத்தியதற்காக தனுஷ் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பியதாகவும் இந்த ஒரு அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களோட வளர்ச்சியை பார்த்து நடிகர் தனுஷ் பொறாமப்படுறாரு அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் ரீதியான காரணங்களுக்கு நீங்கள் அனுமதி வழங்கலை அப்படின்னா கூட பரவாயில்ல, ஆனால் எங்கள் மீதான தனிப்பட்ட வன்மத்தை வெளிப்படுத்துறதுக்காக தான் நீங்கள் இந்த ஒரு அனுமதி வழங்கலை அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களோட படத்தோட ஆடியோ லான்ச்சில் அப்பாவியான ரசிகர்கள் மத்தியில் நீங்கள் போதிக்கும் விஷயங்களில் கொஞ்சமாவது நீங்கள் பின்பற்றலாம் இல்லையா, அது கூட உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்ச 400 ரவுடி தான் படத்தை பற்றி மோசமாக பேசியது எல்லாம் இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. உங்கள் அடுத்த படத்தோட இசை வெளியீட்டில் நீங்களே போலியான கதைகளை உருவாக்கி பஞ்ச் டயலாக் மாதிரி அதை கூட பேசலாம். ஆனால் கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஜெர்மன் மொழியில் உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு விரும்புகிறேன். அடுத்தவங்கள துன்பத்தில் இன்பம் காண்றவங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் ஸ்கேடன் ஃப்ரேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். ஏன்னா அடுத்தவங்களோட துன்பத்தில் பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறீங்க, இன்பம் காண்றீங்க. இனிமேல் எங்களோட துன்பத்தில் அல்லது வேறு யாரோட துன்பத்துலேயும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ருசிக்க முடியாது அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு மனிதனோட கீழாக பார்க்கும் இந்த ஒரு உலகத்தில் ஒருவரோட வெற்றியில் இன்பத்தையும் பார்க்கலாம். மற்றவங்களோட மகிழ்ச்சியை பார்த்து நாமளும் அதிலிருந்து நம்பிக்கையை எடுத்துக்கொள்ள முடியும். அதுதான் என்னுடைய ஆவணப்படத்தின் நோக்கமும். இந்த ஆவணப்படத்தை நீங்களும் பார்த்து கற்றுக்கொள்வீங்க அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்னு நயன்தாரா பயங்கரமாக விளாசியிருக்காங்க தனுஷை. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் வந்து ரசிகர்கள் முன்னாடி ரொம்பவே நடிக்கிறாரு, அவரோட முகமே வேறு அப்படிங்கிற மாதிரியும் நயன்தாரா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நயன்தாரா இந்த அளவுக்கு திட்டுறாங்க இல்லையா? ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படி இருக்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.